நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. பில்லா போட நயன்தாரா மாதிரி நம்ம ரம்யா பாண்டியன் ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்களா? அட, இது என்ன புது நியூஸ்? ரம்யா பாண்டியனாலே ஃபோட்டோ ஷூட் தானே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதுவும் ஒரு உண்மை தான். மொத மொட்டை மாடியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. அதில் தான் வந்து ரம்யா பாண்டியன் வந்து பயங்கரமாக எல்லாருக்கிட்டும் வந்து போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு குக் வித் கோமாளி, பிக் பாஸ் அப்படி இப்படின்லாம் போயிட்டு வந்துட்டு நிறைய படங்கள் நடித்தாலுமே இன்னும் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட் இன்ட்ரெஸ்ட் வந்து போகலை. இப்போது பில்லா படத்தில் வர நயன்தாரா மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு மொட்டை மாடி, பிஎம்டபிள்யூ கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல உட்காந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ரம்யா பாண்டியன் பாத்தீங்கன்னா ரொம்பவே செலக்டிவான ஸ்கிரிப்ட தான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்ச படத்தெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ, இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், அந்த ஸ்கிரிப்ட தான் வந்து எடுத்து அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரீசெண்டா நடிச்சு வெளியான ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அப்படிங்கிற படம் வந்து பயங்கர வரவேற்பை பெற்றுச்சு. அதே மாதிரி இப்போ மலையாளத்துல நம்ம மம்முட்டியோட சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. அந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பகல் நேர்ந்தது மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரம்யா பாண்டியன் எப்ப பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி செலக்டிவான நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து வந்து பண்ணி அவங்களுடைய ஆக்டிங்கை வந்து பயங்கரமா நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ரம்யா பாண்டியன். இன்னொரு பார்ட் ஆஃப் தி ரம்யா பாண்டியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ ஷூட்ஸ் எடுத்து போடுறதா. சோ அந்த மாதிரிதான் வந்து பில்லா படத்துல வர நயன்தாரா மாதிரி இவங்க ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அடிக்கடி பில்லா படம் நயன்தாரா, பில்லா படம் நயன்தாரா நீ வந்து சொல்லாத அப்படின்னு வந்து சில பேர் சொல்றீங்க, புரியுது. இந்த போட்டோக்கு வந்து ரெண்டு சைடுமாவே வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு தான். நெகட்டிவாவும் இருக்கு, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. நம்ம பேசாம பாசிட்டிவிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போவோமே. இந்த போட்டோ ஷூட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அனிஷாவாகிய என் கூட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, ஐயோ சாரிங்க, அனிஷாவாகிய என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமான ரம்யா பாண்டியன் ஃபேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்தியாகிலிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல ஒரு டயலாக் வரும் சார், ஆதி சேஷன்னா பொட்டு வச்சுக்கிட்டு பொங்கல் சாப்பிட்றவன்னு நினைச்சியா? பட் உங்க வாய்ஸ்ல எனக்கு அந்த டயலாக் வந்து இப்போ நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடா நான் பொட்டு வச்சுன்னு பொங்கல் சாப்பிட்றவன்னு நினைக்கிறியா? ஆதிடா காசிமையோட ஆதி, பணத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்பு, பணத்தை அவன் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவேன். டைரக்டர் என்ன வேணா செய்ய சொல்லுவாரியா, சரி எல்லாம் செய்வியா நீ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இந்த மாதிரி நான் வந்து ரஜினி சாரோட ஃபேன், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அது விட்டுருங்க. நான் வந்து எதுக்கு அவர் வந்து அந்த மாதிரி நான் திட்டுவேங்க. டைரக்டர் சார் என்ன சொன்னாரோ நான் அதுதானே நாங்கள் செய்யணும். ரஜினி சார் கூட நீங்கள் சிவாஜியில் ஆஃப்டர் லாங் டைம், ஆஃப்டர் நியர்லி ஒரு 2 டிகேடுக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து இங்கே நடக்குது. பட் எனக்கு ஷாக் என்னென்னா, அங்கே போனவுடனே அப்போ ஸ்ரீலங்கா அந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணோம், அதே ஜோக்கு, அதே கேள்வி, அதே பிஹேவியர். ஃபஸ்ட்டு ஷார்ட் எனக்கு வந்து அந்த 1 ரூபா காயின் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி சார் கூட ஆக்ட் பண்ணுறேன். ஒரு சைடில் அவர் லேட் கேவி ஆனந்த் கேமரா, இந்த பக்கம் டைரக்டர் சங்கர் சார், மொத்தம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வாட்சிங் என்ன பண்ண போகிறேன்றது. ரஜினி சாரோட பர்த்டே டெஃபினெட்லி சார், அதனால ரஜினி அண்ணாக்கு வந்து ரஜினி ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். ரஜினி அண்ணா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.